கேதரிங். இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது சூப்பர்மேன் டிஷர்ட் மாதிரி இருக்கு. இந்த ஹார்ட் இங்கே போட்டுட்டு இந்த இதை பார்க்கும்போது நிறைய சூப்பர்மேன் நிற்கிற மாதிரி இருக்கு முன்னாடி. ஸோ உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்கிறதுக்கு வந்திருக்கீங்க. உங்களா ஒரு மனிதராகவும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஊருக்கு செய்யக்கூடிய கடமையாகவும் ரெண்டையுமே வந்து சரிவர செய்கிறதுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நீங்கள் வந்திருக்கீங்க. காலையில் நினச்சிருந்தா எல்லாருமே தூங்கியிருக்கலாம். எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க, எல்லோரும் படிக்கிறவங்க அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பை அது காட்டுது, பொறுப்பை உணர்த்துவது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம செய்கிறதுக்கு. ஒன்று நமக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், இன்னொன்று நம்ம ஊருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ ரெண்டுமே இங்கே சேர்த்து செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டுருக்காங்க. வாக்கத்தான் அப்படின்னு நடத்தும்போது இதை சேர்த்து நம்மளுடைய அந்த கோ வெரிஃபை அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சேர்க்க சொல்லியிருக்கோம். அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். இங்கே வந்திருக்கவங்கள யா எத்தனை பேர் தினமும் நடப்பீங்க, தினமும் உடற்பயிற்சி செய்வீங்க? இதை வந்து இப்போ நமக்காக அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தினமும் நானும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி செய்வேன். என்னுடைய இப்போ பயிற்சி காலத்தில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவரை கூப்பிட்டு சொன்னாங்க இப்போ ட்ரைனிங் அப்போது ஏன் இன்னொரு உடையை எடையை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்தளவுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை அவருக்கு. யோசிச்சுட்டே இருந்தார் அவருக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு தெரியாமல். அப்போ சொன்னாங்க, நீ வந்து ஒரு ஆட்சியாளராக போகிற, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், உன்னால் வந்து உடம்பையே நீ சரியாக உன்னோட உடம்பையே நீ சரியாக பார்த்துக்க முடியல அப்படின்னா ஒரு ஊரை எப்படி உன்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து இப்போ நான் அவருக்கு அப்போ புரிஞ்சுது. அப்புறம் அவர் நிறையா பயிற்சிகள்லாம் செஞ்சு இடையே குறைச்சிட்டார். நிறைய நோய்கள் இருக்குது. நம்ம வந்து சரிவர ஒரு மருத்துவராக நான் சொல்கிறேன், நம்ம வந்து சரிவர பயிற்சிகள் எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடல் எடை மட்டும் இல்லை நிறைய நோய்கள் வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். இப்போ அதுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது தான் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நீங்களும் போய் எடுத்து சொல்லுவீங்க, தினமும் வந்து அந்த ஹேபிட் வரும். அப்போ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதான் வந்து இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நாள் நடத்திட்டு முடிஞ்சிடாமல் அவங்கவுங்க வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். தினமும் நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ முக்கியமான பொறுப்புகள் பணிச்சுமைகள் இருந்தாலும், நமக்காக அப்படிங்கிற அந்த ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னோடய முதல் வேண்டுகோள். இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் தான் அந்த கோ வெரிஃபை. அதாவது எல்லா எத்தனை பேர் ஓட்டர் ஐடி கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? வெரி குட். பின்னாடி இருக்கவங்க ஓட்டர் ஐடி கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே. அப்போ அதுக்குன்னு தனி கவுண்டர் போட்டிருக்காங்க, அதை வெரிஃபை பண்ணிடுங்க. எப்படி நம்ம நம்மளோட ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் வெரிஃபை பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்குமா, அதே மாதிரி இந்த கோ வெரிஃபை அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த வாக்காளர் அட்டையை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ போலிகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ உங்களுடைய வாக்காளர் அட்டையை வந்து நீங்கள் சரிவர வெரிஃபை பண்ணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மற்றபடி மாவட்ட நிர்வாகமானது வந்து நிச்சயமாக உங்களுக்கு எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே உறுதுணையாக இருக்கும். நீங்களும் வந்து நம்ம கேட்டுக்கிற விஷயத்துக்கு உறுதுணையாக இருக்கணும். உங்களால் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், குப்பை ரோட்டில் போடாமல் இருக்கிறது, நம்ம வீட்டில் இருக்க குப்பையை பிரித்து கொடுக்கறது, மழை நீரை சேகரிக்கிறது, பொதுவாக வீட்டில் வந்து நீரை நம்ம சேகரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பு வந்து தரணும். இந்த மாதிரி உங்களுடைய வாக்காளர் அட்டையை வந்து வெரிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பையுமே வந்து நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 3ஆம் தேதி இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது மாடியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குரூப் 2 தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்குது. ஸோ உங்களில் எத்தனை பேர் அதுக்கு விருப்பம் இருந்தாலும் இலவச பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், இப்போ நம்ம படித்து நல்ல ஆஃபீஸராக வரணும் அப்படின்னு நினப்போம், அதுக்கான சரியாக வழிகாட்டுதல் இருக்காது, எப்படி படிக்கணும்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, புத்தகங்கள் இருக்காது, இல்லை நம்ம கோச்சிங் சென்டரில் போய் சேர்றோம் அவங்க சரியாக சொல்லித்தருவாங்க சரியாக சொல்லித்தர மாட்டாங்க. இதெல்லாம் மீறி நமக்கு நல்லா வழிகாட்டுறதுக்கு ஒரு டீம் போட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அதை சொல்ல அதில் பயனெடுத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் அதில் படிக்க வர்றவங்ககிட்டையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுதான் வந்து இப்போ என்னுடைய வேண்டுகோள். நல்லபடியாக உங்களுடைய வாக்குத்தான் இன்றைக்கி இனிமையாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். முடிச்சுட்டு இந்த கோவரிஃபையும் போய் பண்ணிவிட்டு உங்களுடைய கடமையை இன்றைக்கி எல்லாருமே சரிவர ஆற்றுமாறு வேண்டிக் கொள்ளி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஷால் வி ஸ்டார்ட் த So before starting up the with the flag on Safari oh yeah they look up like a plane we're about to make you rain Safari they yeah they found a spark on the flames we're back again
Woo!